80 நாளைக்கு அப்புறம் திருவண்ணாமலை பெரிய கோயில் திறந்துருக்காங்க. இப்போ கோயில் போகலான் தான் வந்திருக்கிறேன். ஸோ அங்கே கோயில் போகிறேன். உள்ள என்ட்ரன்ஸ் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியிருக்காங்க. நேற்று ஃபுல்லாக க்ளீன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நியூஸில் ஃபுல்லாக பார்த்தேன். காலையிலேருந்தே கூட்டம் நிறைய தான் இருக்குது, நியூஸ்லேயும் பார்த்தேன். நிறைய கூட்டம் இருந்தது. ஃபுல்லாக கோயில் என்ட்ரன்ஸ் ஃபுல்லாக கோயில் உள்ளே ஃபுல்லாக சுத்தம் பண்ணிவிட்டு க்ளீனாக இருக்குது. ஸோ இன்றைக்கி தான் ஃபஸ்ட் நாள். 80 நாளுக்கு அப்புறம் கோயில் திறந்துருக்காங்க. சரி கோயிலுக்கு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு பெரிய கோயிலுக்கு வந்திருக்கோம் சாமி பார்க்கறதுக்காக. உள்ளே வந்து எதுவுமே அலோடு கிடையாது. தேங்காய் பூ பழம் எதுவுமே அலோடு இல்லை, எல்லாம் போகலான். லெஃப்ட் சைடில் போகிறது தான் ஃப்ரீ தரிசனம். இப்போ நான் போகிறதுக்கு 20 ரூபா டிக்கெட்டில் போயின்னுக்கிறேன். ரெண்டுத்துலேயும் கூட்டம் ஃப்ரீயாக தான் இருக்குது. 20 ரூபா டிக்கெட்டில் கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்குது, ஏன்னா அவ்வளோ தூரம் யார் போயிட்டு வருவான்னு சொல்லிட்டு எல்லாம் 20 ரூபா டிக்கெட்டில் வந்துடுறாங்க. ஆனால் ஃப்ரீ டிக்கெட்டில் எல்லாம் கூட்டம் யாரும் போக மாட்டுறாங்க. கொஞ்சம் அந்த குளத்தை சுற்றி வர மாதிரி இருக்குது. முன்ன ஃபுல்லாக இது எல்லாமே திறந்துருக்கோம். ஃபுல்லாக எல்லா இடத்துக்கும் போயிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இந்த குளத்தாண்டெல்லாம் பார்த்துட்டு வருவோம். இப்போ ஃபுல்லாக ஸ்ட்ரெயிட்டாக வெளியிலேருந்து கோபுரத்தில் என்ட்ரி ஆனோடனே சாமி பார்த்து அப்படியே வெளில போகிறது மட்டும் தான் வழி இருக்குது. இது எல்லா இடத்துலையும் அப்படியே கேட் போட்ட மாதிரி இருக்குது. ஃபுல்லாக வழி வெளியில் போகிற மாதிரி எதுவுமே இல்லை. சாமி பார்த்துட்டு வெளியில் வந்துட்டு இது உண்ணாமலை அம்மன் சாமி பார்த்துட்டு வெளியில் போகிற வழி இதுதான். முன்னே இது உள்ளே ஃபுல்லாக ஃப்ரீயாக இருக்கும். ஃபுல்லாக அந்த கோயில் மாடு ஃபுல்லாக சுற்றி வந்துட்டு கொஞ்ச நேரம் அங்கே உட்காந்துருந்துட்டு அதுக்கப்புறம் பிரசாதம் வாங்கிட்டு வரும். இப்போ பிரசாதம் கவுண்டரே மூடிட்டுருக்கு, அதுதான் பிரசாதம். இது வெளியில் போகிற வழி, வெளியில் போகிறது தான் கொஞ்சம் வந்த வழியிலே விடலாம். ஆனால் அங்கே ஃபுல்லாக வந்துட்டு கிழக்கு ராஜகோபுரம் வழியாக வந்துட்டு மேற்கு கோபுரம் கிட்ட போயிட்டு திரும்பவும் தெற்கு கோபுரம் வழியாக வந்து தான் வெளியில் வரோம்.